ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னா, நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அந்த விஷயத்தை வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு, நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது அவளும் நானும் கிளாஸ்மேட்டு, ரொம்ப வருஷம் ஆச்சு, 10-12 வருஷம் ஆகிப்போச்சு அவளை பார்த்து. அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று ஷாப்பிங் மாலில் நான் பார்த்தப்போ 2 கைக்குழந்தையோ, ஒரு குழந்தை வந்து கை குழந்தை, இன்னொரு குழந்தை வந்துட்டு ஒரு 5-6 வயசு இருக்கும், நான் மீட் பண்ணேன். எப்படி இருக்க, நல்லா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நல்லா இருக்கடி அப்படின்னு வந்து சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் கவனித்தது என்ன அப்படின்னா, அவளுக்கு நெத்தியில் பொட்டு இல்லை, கழுத்தில் தாலி இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுங்களா. நான் என்ன நினச்சிட்டேன், சரி ஒரு வேலையை வந்து மதம் தான் மாறிட்டாலும் என்னமோ அப்படின்ட்டு, ஏன்னி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவள் இருந்துட்டு, இந்த மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாண்டே என்னுடைய கணவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார், ஒரு பைக் ஆக்சிடெண்ட்லேயே ஸ்பாட் அவுட் ஆகிட்டார் அப்படின்னு வந்து சொன்னேன். அப்படி சொன்னதும் வந்துட்டு என்னோடய மனசு வந்து தாங்கவே இல்லை. இது எனக்கு அப்போவே வந்து அழுகாச்சி வர மாதிரி ஆயிடுச்சு. சரி இப்போ எப்படி இந்த 2 குழந்தைங்களை வந்துட்டு நீ மேனேஜ் பண்ணுற, எப்படி உன்னோட ஃபேமிலியை ரன் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லாட்டி நான் படித்த படிப்புக்கு நான் வந்து இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஃபஸ்ட்டு 1-2 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன், பட் இந்த லாஸ்ட் 1 இயராக வந்து பரவாயில்ல, ஒரு நல்ல ஜாப்பில் போய் நான் ஜாயின் பண்ணங்காட்டிக்கு நல்ல ஸ்கேல் வருது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரன் பண்ண முடியுது. என்ன தான் என்னை சுற்றி இத்தனை பேர் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் இருக்கலை இல்லை அப்படிங்கிறத வந்து என்னால் மறக்க முடியல. என் குழந்தைங்களும் வந்துட்டு அடிக்கடி அவங்க ஹஸ்பண்டை பற்றி கேட்கும்போது, அப்பா எங்கேன்னு கேட்கும்போது என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டான். எனக்கும் மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, வண்டியில் போகும்போது தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா அவங்களுக்காக தனியாக அழகான ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் நினச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு டைமும் வண்டி எடுங்க. இந்த தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ.